ஹலோ வியூவர்ஸ், நான் தாங்க விவி விக்டேஷ் சக்ஸஸ்ஃபுல் ஐஏஎஸ் மை யூடியூப் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழக வரலாறு அந்த டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி தமிழக வரலாறு. அதில் வந்து மேக்ஸிமம் 30 to 40 கொஸ்டின் கேட்பதுனால இந்த டாப்பிக்கை நான் எடுத்திருக்கேன். இந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து ஒவ்வொரு இது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு தான், மொத்தம் ஒரு 10 பார்ட்டுக்குள்ளே இதோட சிலபஸை நம்ம முடிச்சுருவோம். ஓகே, தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இதோட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வேணும்னா என்னோடய யூடியூப் சேனலில் கேளுங்க. இதோட மெட்டீரியல் ஒரு மாதத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். ஓகே வாஸ், புதிய கற்காலம் முக்கிய குறிப்புகள். தமிழக வரலாறு. பழைய கற்காலம் கிமு எந்த ஆண்டிலிருந்து எந்த வரையும், 10 ஆண்டுகள் முற்பட்ட காலம். இது பழைய கற்காலம். குவாட்சை கற்களை வேட்டையாடி கருவிகளை பயன்படுத்தினாங்க. குவாட்சை கற்களை வேட்டையாடுவதற்கு கருவிகளை பயன்படுத்தினாங்க புதிய பழைய கற்காலத்தில். ஓகே வாஸ், அடுத்ததாக பார்ப்போம் பழைய கற்காலம். இந்த பழைய கற்கால கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ளது. சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரம், பல்லாவரத்தில் கண்டறிந்தனர். ராபர்ட் ப்ரூட்ஸ்பூட் என்பவரால் இந்த கருவிகளை கண்டறிந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நாடோடி வாழ்க்கையை கையாண்டார்கள். யார் நாடோடி வாழ்க்கையை கையாண்ட? பழைய கற்காலத்தை சார்ந்தவர்கள். ஓகே வாஸ், சிக்கிமுக்கி கற்களை பயன்படுத்தி நெருப்பை கண்டுபிடித்தார்கள். இதுவும் பழைய கற்கால இடத்துல கண்டுபிடிச்சாங்க. அடுத்த டாபிக் பார்க்க போகிறது வந்து புதிய கற்காலம். புதிய கற்காலத்தில் கிமு 10,000 முதல் கிமு 6,000 வரை, 6,000 வரை புதிய கற்காலம். புதிய கற்காலம் ஒரு இடத்தில் கூட்டமாக தங்கி வாழ்ந்தார்கள். தங்கி வாழ்ந்த காலம் எது கேட்டால் கூட்டமாக தங்கி வாழ்ந்த காலம் புதிய கற்காலம். ஓகே வாஸ், புதிய கற்காலம் வேளாண்மை தொழிலுக்கு முக்கியத்துவம் அளித்தாங்க. புதிய கற்காலம் வளர்ந்த கால்நடைகள் எது கேட்டால் ஆடு மாடு பசு எருது. ஓகே வாஸ், அடுத்ததாக பார்க்க போகிறோம் தமிழகத்தில் புதிய கற்காலத்தை கிடைத்துள்ள கருவி. அந்த கருவிகள் கிடைத்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி, சேலம், புதுக்கோட்டை, தஞ்சைக்குடி, திருச்சி. ஓகே வாஸ், அடுத்ததாக பார்த்தோம் புதிய கற்காலம் இறந்தவர் உடலை புதைக்கும் பழக்கம் நிலவியது. புதிய கற்காலத்தில் இறந்தவங்களோட உடலை வந்து புதைக்கும் பழக்கம் வைத்திருந்தாங்க. அது வந்து பழைய கற்காலத்தில் அப்படிலாம் செத்தானா அதே இடத்துல அப்படியே கிடக்கணும். ஓகே வாஸ், உலோகக்காலம் அடுத்த டாபிக் பார்க்க போகிறது. உலோகக்காலம் இது வந்து கிமு 6,000 முதல் 4,000 வரை ஆண்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, உலோகக்காலத்தில் எந்த பொருள் கண்டு அறிந்தாங்கன்னா செம்பு அறிந்திருந்தாங்க. உலோகக்காலத்தில் தான் செம்பு அறியப்பட்டது. உலோகக்காலம் கற்கால கருவிகளை கண்டுபிடித்த இடம் எது கேட்பாங்க? கேட்டால் ஸ்ரீபெரும்புத்தூர் சென்னைக்கு அருகில் உள்ள அந்த இதுதான். அடுத்ததாக பெருங்கல் என்ற சொல் நீர்த்தார் நினைவு சின்னம் என்ற பொருள். நீர்த்தார் நினைவு சின்னம் என்ற பொருள். அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஓகே, பெருங்கற்காலத்தில் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இப்போ பெருங்கற்காலம் நீர்த்தார் நினைவு சின்னம் எந்தெந்த மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டது கேட்குறாங்கன்னா காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகே, இப்போ இந்த பாடத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 4 நிமிஷத்தில் பார்த்துருப்பீங்க. இதுக்கான கொஸ்டினை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசுக்குள்ளே. பழைய கற்காலம் எந்த ஆண்டு, ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், பழைய கற்காலம் கண்டறியப்பட்ட மாவட்டம். ஆமாம். மூணாவது கொஸ்டினாக கேட்குறோம் புதிய கற்காலத்தின் முக்கிய தொழில் எந்த தொழில். நாலாவது கொஸ்டினாக பார்க்குறோம் புதிய கற்காலத்தில் கண்டறியப்பட்ட எந்தெந்த மாவட்டத்தில் அந்த கருவி கண்டு வந்தாங்க. ஐந்தாவது கொஸ்டின், புதிய கற்கால கருவிகள் கிடைத்துள்ள மாவட்டங்களை பாருங்கள். ஓகே, புதிய கற்காலத்தில் கால்நடைகள் வளர்த்தாங்கல்ல, அதோட எந்தெந்த கால்நடை வளர்த்தாங்க அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்க. அடுத்ததாக பார்க்கும் உலோகக்காலம் அந்த எந்த ஆண்டு வரை உலோகக்காலம் இருந்துச்சு. ஏழாவது கொஸ்டினாக பார்க்கும் செம்பு அறிந்த காலம் எந்த காலம். ஓகே, இதை மட்டும் நீங்கள் இந்த கொஸ்டினை நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தா அட்டன் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் உங்களுக்கே புரியும். ஓகே, தேங்க்யூ வீடியோ வாட்சிங்.